இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜூன் மாத இறுதியில் மாநில சட்டமன்றங்கள் கலைக்கப்படலாம். மாநில தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் ஜூன் மாத மாநில சட்டமன்றம் கலைக்கும் முடிவில் பினாங் மாநிலம் உறுதியாக உள்ளது. அடுத்த மாதம் இறுதியின் 2 வாரங்களில் அவ்வாறு செய்வதற்கு ஸ்லாங்கூர், கெடா, கிளந்தான், தெருங்கானு, நெகிரி செம்பிலான் மற்றும் பினாங் ஆகிய மாநிலங்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மாநில முதலமைச்சர் சௌகன்யோ தெரிவித்தார். ஜூன் 3வது அல்லது 4வது வாரத்தில் பினாங் மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் முடிவில் உறுதியாக இருப்பதாக மாநில நம்பிக்கை கூட்டணி தலைவருமான சௌகன் தெரிவித்தார். நாட்டின் நல்லிணக்கத்தை பாதுகாக்க 3R விவகாரம் தீர்க்கப்பட வேண்டும். 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பான விவகாரங்கள் தீர்வு காணப்படாவிட்டால் நாட்டின் நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதோடு தொடர அனுமதித்தால் மேலும் தீவிரமடையும். இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பில் உணர்ச்சி பூர்வமான பதிவுகளை வெளியிடும் போது அவ்விவகாரத்திற்கு அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டி இருப்பதாக அரச மலேசிய போலீஸ் படை PDRM தலைவர் தான்சி அக்ரல்சானி அப்துல்லா சானி தெரிவித்தார். புக்கிட் அமானில் வியாழக்கிழமை நடைபெற்ற நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அவ்வாறு கூறினார். நாட்டின் பன்மைத்துவ சமூகத்தின் நல்லிணக்கம் பேணப்படுவதையும் நாட்டின் நலனை உறுதிப்படுத்துவதையும் உறுதி செய்வதற்கே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அக்ரல்சானி குறிப்பிட்டார். மார்ச் 22 தொடங்கி மே 17 வரையில் அரசர் மற்றும் அரச குடும்பத்தை அவமதித்து 11 சம்பவங்களும் மதம் மற்றும் இனத்தை அவமதித்து தலா 4 மற்றும் 5 சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். SVRM அறிக்கை தொடர்பில் போக்குவரத்து அமைச்சு உடனடி நடவடிக்கை. போக்குவரத்து அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனம் ஒன்றின் ஊழியரை உட்படுத்திய தவறான நடத்தை குறித்த மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அறிக்கைக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் பணியில் அமைச்சு ஈடுபட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை தம்மை சந்தித்த SPRM தலைவர் தான்சி அசாம்பாக்கி தீர்வு காணப்படாத ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடியதாக அதன் அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். ஒவ்வொரு ஒழுங்கு வழக்குகளுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு SPRM-இடம் மீண்டும் புகார் அளிக்க வேண்டும் என்று அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ ஜனசந்திரன் முனியனுக்கு அந்தோனி லோக் உத்தரவிட்டுள்ளார். புத்ரஜயாவில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற JDMKJR எனப்படும் போக்குவரத்து நெரிசலுக்கான தொழில்நுட்ப குழுவின் கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். முன்னதாக சாலை போக்குவரத்து துறை மற்றும் அரசு மலேசிய போலீஸ் படை ஆகியவை நடவடிக்கை எடுக்க SPRM பரிந்துரைத்த போதிலும் சில அரசு நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட 500க்கும் மேற்பட்ட முறைகேடுகள் பற்றிய புகார்களை அலட்சியப்படுத்தியதாக அசாம்பாக்கி அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். பொய் செய்திகளை தடுக்க கூகுள் அதிகாரிகளை துணை அமைச்சர் தியோனேசே சந்தித்தார். சமூக வலைதளங்களில் பொய் செய்திகளின் ஊடுருவலை தடுக்கும் முயற்சியாக தொடர்பு மற்றும் இலக்கவியல் துணை அமைச்சர் தியோனே சிங் கூகுள் செய்தி கூட்டாண்மை குழுவுடன் அண்மையில் சந்திப்பு நடத்தினர். புத்ரஜயாவில் தொடர்பு மற்றும் இலக்கவியல் அமைச்சில் நடைபெற்ற இச்சந்திப்பில் போலி செய்திகளை கையாளும் யுக்திகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இதில் செவனார்னியா.my மற்றும் mycheck.my தளங்களில் தகவல்களை சரிபார்ப்பதன் மூலம் அரசாங்கத்தின் முயற்சிக்கு கூகுள் ஆதரவளிக்கும் என துணை அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். 2018 தொடங்கப்பட்ட கூகுள் செய்தி முன்முயற்சி ஒத்துழைப்பு மலேசியாவில் தொடர வேண்டும் என தெரிவித்தார். GNI 120க்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் 7000க்கும் மேற்பட்ட செய்தி கூட்டாளர்களை ஆதரித்துள்ளது. போலி செய்திகள் பரவுவதை தடுக்கும் முயற்சிகளில் கூகுள் போன்ற விரைவான தேடல் தளங்களுடனான சந்திப்பு முக்கியமானது என துணை அமைச்சர் கூறினார். பேரரசரை சிறுமைப்படுத்தியதாக ஆடவர் மீது மீண்டும் குற்றச்சாட்டு. சமூக வலைதளத்தில் பேரரசரை சிறுமைப்படுத்தியதற்காக ஏற்கனவே 3 முறை குற்றம் சாட்டப்பட்ட ஆடவர் மீது மீண்டும் மற்றொரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. பேரரசர் மற்றும் பேரரசியாருக்கு எதிராக எதிர்ப்பான வார்த்தைகளை வெளியிட்டதாக கொண்டுவரப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளை 40 வயதுடைய ஷாரில் சரீஃப் ஒப்புக்கொண்டார். தாம் கெடாவில் சுங்கை பட்டாணியில் மனநல சிகிச்சையை மேற்கொண்டு வருவதாக
நீதிமன்றத்தில் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஷாரிலை பேரா உலுகிந்தாவில் உள்ள ஹாஸ்பிட்டல் பஹாகியா மனநல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கும்படி நீதிபதி என் பிரிசிலா ஹேமா மாலினி உத்தரவிட்டார். மோசடி வர்த்தகர் ஜோலோவின் குடியுரிமையை சைப்ரஸ் ரத்து செய்தது. மலேசியாவில் இருந்து தப்பியோடிய ஜோலோ எனப்படும் லோடெக் ஜோவின் குடியுரிமையை சைப்ரஸ் ரத்து செய்தது. உள்துறை அமைச்சின் பரிந்துரையின் பேரில் அவரது குடியுரிமையை ரத்து செய்வதற்கு சைப்ரஸ் அமைச்சரவை முடிவு செய்ததாக அந்நாட்டின் ஊடகம் தகவல் வெளியிட்டது. ஜோலோ தொடர்பாக புதிய தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது கிடைத்த தகவலின்படி 2015 அவருக்கு வழங்கப்பட்ட குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. 2015 ஜோலோ 7 மில்லியன் பவுண்ட் அல்லது 29.4 மில்லியன் ரிங்கிட்டை பேங்க் ஆஃப் சைப்ரஸிற்கு மாற்றி உள்ளதோடு ஐலா நாபாவில் கடலோர மளிகையை 5 மில்லியன் பவுண்ட் அல்லது 24.5 மில்லியன் ரிங்கிட்டிற்கு வாங்கினார். அதன் பிறகு அடுத்த சில நாட்களிலேயே அவர் சைப்ரஸ் குடியுரிமையை பெற்றார். 6 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குடிக்க நீர் கொடுப்பது ஆபத்தானது. ஒரு மனிதனின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் சரியான அளவிலான நீரை அருந்துவது மிகவும் அவசியமானது. குறிப்பாக தற்போதைய வெப்ப காலத்தில் தங்களின் பிள்ளைகள் போதுமான அளவிலான நீரை அருந்துகின்றார்களா என்ற சந்தேகம் பெற்றோருக்கு இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இப்பழக்கம் 6 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தும் என்பது இங்கு பலர் அறிந்திருப்பதில்லை. எனவே 6 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குடிக்க நீர் வழங்குவதற்கு முன்னர் முக்கியமான சில அம்சங்களை தெரிந்து வைத்திருப்பதன் வழி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யலாம். 6 மாதத்திற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சிறுநீரகம் முழுமையாக செயல்பட தொடங்கி இருக்காது. அத்தகைய காலகட்டத்தில் அவர்களுக்கு குடிக்க அதிகமான நீர் அல்லது பாலில் நீர் கலந்து வழங்குவது அவர்களின் சுகாதாரத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்கிறார் கிளான் சுகாதார அலுவலகத்தை சேர்ந்த உணவு பிரிவின் அறிவியல் அதிகாரி வினோதினி சச்சு. குழந்தைகள் அதிகமான அளவு நீர் அருந்தும் போது உடலில் உப்பின் அளவு சரிசமமற்ற நிலையில் இருக்கும். இதனால் மூளை பாதிப்பு, சுயநினைவு இழப்பது, வலிப்பு போன்ற ஆபத்துகள் ஏற்படவும் மரணம் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது என்றார் அவர். அதை தவிர்த்து தாய்ப்பால் அல்லது புட்டிப்பால் குடிக்கும் குழந்தைகள் தாகம் ஏற்படும் போதே பாலை கேட்பார்கள். இத்தகைய தாகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நீர் அருந்த கொடுக்கும் போது அவர்கள் சரியாக பால் குடிப்பதை குறைத்துவிடவும் வாய்ப்புள்ளது. இதனால் தாய்மார்கள் பால் சுரப்பது குறைந்து அவர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு அதிகமான பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதே வேளையில் குழந்தைகளுக்கு போதுமான அளவு பால் குடிக்காததால் அவர்களின் வயதிற்கு ஏற்ற எடை கூடாது. மேலும் நீர் அதிகமாக குடிப்பதால் அவர்களுக்கு போதுமான சத்து கிடைப்பதும் குறைந்துவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். டீசல் மற்றும் ரோன் 95% பெட்ரோலுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்து ஆய்வு. 2024 தொடங்கி தகுதி உடைய மக்களுக்கு டீசல் மற்றும் ரோன் 95% பெட்ரோலுக்கு இலக்கிடப்பட்ட உதவித்தொகை வழங்க அரசாங்கம் அதற்கான சிறந்த வழியை கண்காணித்து வருகின்றது. நிதியமைச்சு உட்பட இதர அமைச்சுகளும் இது குறித்து கண்காணித்து வருவதாக துணை நிதி அமைச்சர் டாக்டர் அகமத் மஸ்லான் தெரிவித்தார். அதே சமயம் இந்த உதவித்தொகை இலக்கிடப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கான சிறந்த முறையை கையாள்வது குறித்து சம்பந்தப்பட்ட செயற்குழு செம்மைப்படுத்தும். இந்த உதவித்தொகை பணக்காரர்களை காட்டிலும் வசதி குறைந்தவர்களுக்கே வழங்க வேண்டும் என்று அரசாங்கம் வலியுறுத்துகின்றது. ஆனால் மலேசியாவில் TM20, M20 மற்றும் BE40 சேர்ந்த பிரிவினர்கள் இருந்த போதிலும் டீசலுக்கும் RON95 உதவித்தொகை அதிகமாக T20 பிரிவினருக்கே வழங்கப்படுவதை அகமத் மஸ்லான் சுட்டிக்காட்டினார். நாட்டில் மகளிர் மற்றும் மகப்பேறு நிபுணர்களின் எண்ணிக்கை குறைவு. நாட்டில் ONG எனப்படும் மகளிர் மற்றும் மகப்பேறு நிபுணர்களின் எண்ணிக்கை இன்னும் குறைவாகவே உள்ளது. சுகாதார அமைச்சின் கீழ் செயல்படும் மருத்துவமனைகளில் 667 ONG நிபுணர்கள் மட்டுமே இருப்பதாக அதன் துணை அமைச்சர் லுகானிஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான அமைப்பின் விகித தரப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் உள்ள சுகாதார அமைச்சின் மருத்துவமனைகளில் 100,000 பெண்களுக்கு 23.7 ONG நிபுணர்கள் எனும் விகிதத்தை நிரப்புவதற்கு சுகாதார அமைச்சு பல்வேறு முயற்சிகளை செயல்படுத்தி வருவதாக
லுகான் இஸ்மான் அமாங் தெரிவித்தார். இத்துறையில் பட்டம் பெற்றவர்கள் உட்பட ஓர் ஆண்டுக்கு 155 ONG நிபுணர்கள் என்ற அடிப்படையில் சுகாதார அமைச்சு தயார் நிலைகளை செய்துள்ளது. 2030 ஆண்டுக்குள் சுகாதார அமைச்சில் குறைந்தது 1000 ONG நிபுணர்களை இருக்க வேண்டும் என்று இலக்கிடப்பட்டுள்ளதாக லுகான் இஸ்மான் குறிப்பிட்டார். அழகு சாதன தொழில்துறை பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்ற முடியும். த பியூட்டி இண்டஸ்ட்ரி எனப்படும் அழகு தொழில்துறை மலேசியாவின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்ற முடியும் என மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்தார். தற்போது அழகு துறை உலக அளவில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அல்லது 450 பில்லியன் ரிங்கிட்டுக்கு மேல் ஈடி வருகிறது. உலகளாவிய பயணிட்டாளர்கள் ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனம் செலுத்துவதன் வழி வாழ்க்கை முறைகள், தனிப்பட்ட ஆரோக்கியம், சீர்படுத்துதல் மற்றும் பொது வாழ்வில் இந்த அழகு தொழில்துறை முக்கியத்துவம் பெற்று வாய்ப்பு உள்ளது. உடல் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் ஒளிரும் அழகு துறை பெரிதும் உதவுகிறது. அழகு தொழில்துறையில் வெற்றி நடை போடும் ஒன் டாக் குரூப் நிறுவனத்தை பாராட்டுகிறேன். அங்கீகாரம் பெற்ற அவர்களின் பயிற்சி திட்டத்தின் தொடக்க திறன் மேம்பாட்டுத்துறை மற்றும் மனிதவள அமைச்சுடன் தொடங்கப்பட்டதாகவும், தோல் பராமரிப்பில் சமீபத்திய தொழில்நுட்பம் ஒன் டாக் பிகோ 250 உலக தரத்திற்கு கொண்டு வருவதில் அவர்களின் உன்னத முயற்சிகளையும் அழகு துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஒன் டாக் நிறுவனத்தின் அனைத்து நிபுணர்களையும் பாராட்டுவதாகவும் சிவகுமார் தெரிவித்தார். சாலையோர நாசிலமா கடையில் வாடிக்கையாளர்கள் மீது கார் மோதியது, 9 பேர் காயம், 3 கவலைக்கிடம். ஜித்ராவுக்கு அருகே தாமான் சூர்யா ஜாலான் ஹாஸ்பிட்டலில் உள்ள நாசிலமாக் அங்காடி கடையில் கார் மோதியதை தொடர்ந்து நாசிலமாக் வாங்குவதற்கு வரிசையாக நின்று கொண்டிருந்தவர்கள் உட்பட 9 காயம் அடைந்தனர். அவர்களில் 3 கவலைக்கிடமாக இருப்பதாக குபாங் பசு போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ரஸ்தி அபு ஹசாம் தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக சுல்தான் பஹியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். நேற்று 60 ஆடவர் ஓடி சென்ற புரோட்டான் செத்தியாரா அந்த அங்காடி கடைக்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 6 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்களை மோதிய பின் நாசிலமாக் விற்பனை செய்து கொண்டிருந்த தம்பதியர் மற்றும் வாடிக்கையாளர்களையும் மோதியதாக ரோட்ஜி தெரிவித்தார். டத்தோ ஹஜி அபு ஹசான் செயல் சமய இடைநிலை பள்ளிக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு. நெகிரி செம்பிலான் பிடாசில் கடந்த ஆண்டு ஜூலை 31 தீயில் சேதமடைந்த டத்தோ ஹஜி அபு ஹசான் செயல் சமய இடைநிலை பள்ளிக்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை நேற்று அறிவித்திருக்கின்றார். முன்னதாக 30 ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மொத்த தொகை 38,90,000 ரிங்கிட்டாக அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். ஆசிரியர் அறை மற்றும் பள்ளியின் சூறாவ் ஆகியவற்றை அமைப்பதற்கு கூடுதலாக 3,10,000 ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மந்திரி புசார் டத்தோஸ்ரீ அமினுடின் ஹருண், தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் மற்றும் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மனிதவள அமைச்சை தூய்மைப்படுத்த மேலும் 2 அதிகாரிகள் மாற்றப்பட்டனர். மனிதவள அமைச்சை தூய்மைப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மேலும் 2 மூத்த அதிகாரிகள் அங்கிருந்து மாற்றப்பட்டனர். அண்மையில் MACC விசாரணையை மேற்கொண்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த மூத்த அதிகாரிகளில் ஒருவர் துறையின் தலைவர், மற்றொருவர் துணை தலைமை செயலாளர் அலுவலகத்தை சேர்ந்தவர் என நம்பப்படுகிறது. இம்மாத தொடக்கத்தில் தமது 5 அதிகாரிகள் நீக்கப்பட்டதை மனிதவள அமைச்சர் சிவகுமார் உறுதிப்படுத்தியிருந்தார்.